ॐ शुक्लाम्बरधरं विष्णुम् शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। तो व्यासं वशिष्ठ अवतारं पढ़ी पापम। उनका सत्तम कुछ कुरवा रखे। ஒரு நிமிஷம் நான் வேணா எனக்கு ஸ்பீக்கர் மாட்டி பாக்குறேன், அப்ப சத்தம் நல்லா வருதா பாக்குறேன். ஒரு நிமிஷம் இப்போ சொல்லுங்க. ஆமா, அந்த கொஞ்சம் சத்தம் குறைவா இருக்கு. போன் உங்களை ரொம்ப தள்ளி இருக்கு. சரி, அவங்க சத்தம் கொஞ்சம் குறைவா இருக்கு, அவ்வளவுதான். நீங்க சத்தமா படிக்கோ. சரிங்க சார். இப்ப கேக்குது, நல்லா கேக்குது. இத மாதிரி சத்தமா சொல்லுங்க. ஓம் நமோ விஷ்ணவே பிரபு விஷ்ணவேல முடிஞ்சிருக்குது. சாந்தக்காரம் சொல்லுங்க. தியானம் சாந்தாதாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் புஷ்பாதாரம் ககனத்து புஷ்பம் மேகவர்ணம் பாங்கம் லட்சுமிகாந்தம் கமலநயனம் யோகிதான்யரம்யம் வந்தே விஷ்ணு பவபயகரம் சர்வலோகைக்கதாந்தம். சரி, 61வது ஸ்லோகத்துக்கு வாங்க. வந்தாச்சா? சுதன்வா கண்ட பரஷுஹு தாருணஹ திரவிண பிரதஹ திவஸ்பிருக்கு சர்வ திருக்கு
வியாசக வியாசக வாசஸ்பதிஹி அயோனிஜக சுதன்வா சுதன்வா கண்ட பரஷுகு. அந்த இடத்துல நம்ம நிறுத்த போறோம், அதனால கண்ட பரஷுகுன்னு சொல்ல போறோம். இல்லைன்னா அடுத்தது தாருணக வர்றதுனால வல்லினம் வரல, விசர்க்கம் இர்ரா மாறிடும். கண்ட பரஷுர் தாருணோ அப்படின்னு வந்துடும். நாம நிறுத்துறதுனால விசர்க்கத்தை உச்சரிக்க போறோம். தாருணக அக விசர்க்கம், அடுத்தது வல்லினம் வரல, அதனால அது ஓவா மாறும். தாருணோ திரவிண பிரதக திவஸ்பிருக்கு சர்வதிருக்கு. அந்த இக்கு வந்து அடுத்தது வல்லினம் வராததுனால இக்கு அப்படின்னு மிருதுவா மாறிடும். அப்ப சர்வதிருக் வியாசக அப்படின்னு வரும். அந்த இடத்துலயும் நாம மூச்சு விடுறதுனால சர்வதிருக் வியாசகன்னு சொல்ல போறோம். இல்லைன்னா அடுத்தது வல்லினம் வராததுனால அகவிசர்க்கம் வியாசோ அப்படின்னு மாறும். நம்ம அப்படி மாத்த போறது இல்லை, வியாசன் சொல்ல போறோம். வாச்சஸ்பதிஹி அயோனிஜக, சேரும்போது விசர்க்கம் இர்ரா மாறும், அந்த இர்ர ஆவோட சேரும், அப்ப இர்ரும் ஆவும் சேர்ந்து ராவா மாறும். வாச்சஸ்பதி ரயோனிஜக அப்படின்னு வரும். யோனி அப்படின்னா கர்ப்பத்துல பிறக்கிறது. யோனி ஜக அப்படின்னா கர்ப்பத்துல பிறக்கிறது அப்படின்னு அர்த்தம். அயோனி ஜக அப்படின்னா கர்ப்பத்துல பிறக்காத அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இல்ல, நிஜகன்னு எடுக்கக்கூடாது, யோனி ஜகன்னு எடுக்கணும். நான் அதுக்காக வேண்டி எடுத்து சொன்னேன். அயோனி ஜக எப்படி கிரி ஜா வன ஜா அந்த மாதிரி இது வந்து யோனி ஜ அப்படிங்கிறது தான் யோனி ஜகன்னு வந்திருக்கு. இப்போ சேர்த்து படிக்கும்போது சுதன்வா கண்ட பரசுஹு சுதன்வா கண்ட பரசுஹு தாருணோ திரவிண பிரதஹ தாருணோ திரவிண பிரதஹ திவஸ்பிருக் சர்வதிருக் வியாசஹ திவஸ்பிருக் சர்வதிருக் வியாசஹ வாசஸ்பதிரயோனிஜஹ வாசஸ்பதிரயோனிஜஹ சுதன்வா கண்ட பரஷுஹு தாருணோ திரவிண பிரதஹ திவஸ்பிருக் சர்வதிருக் வியாசஹ வாச்சஸ்பதிரயோனிஜஹ அடுத்தது த்ரிசாமா திரிசாமா
சாமகஹ சாமக நிர்வாணம் பேஷஜம் பிஷக்கு சந்நியாச கிருத்து சமஹ சாந்தஹ நிஷ்டா தட்டா நிஷ்டா சாந்திஹி பாராயணம் சாமக சாமக சேரும்போது சாமக சாமக அப்படின்னு மாறும். அந்த இடத்துல சாமக அக விசர்க்கம், அடுத்தது வல்லினம் வரல, அப்ப சாமோன்னு மாறும். ஆனா நாம வந்து அந்த இடத்துல மூச்சு விடுறதுனால சாமகன் தான் சொல்ல போறோம். அப்புறம் உள்ளதெல்லாம் அப்படியே சந்நியாச கிருத்து, அடுத்தது ஷமக. அப்ப அந்த இத்து வந்து இச்சுன்னு மாறும், ஷா வந்து சான்னு மாறும். அவங்க புக்ல அதை தான் போட்டிருப்பாங்க, சந்நியாசக்கு சாம சம அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த சமக சமக வந்து அடுத்தது சாந்தக வர்றதுனால அந்த ஷகாரத்துக்கு மாறினும் விசர்க்கம். அப்போ சந்நியாசக்கு சமசாந்தக சாந்தகன் நம்ம சொல்ல போறோம். ஏன்னா அந்த இடத்துல மூச்சு விட போறோம், இல்லைன்னா அடுத்தது வல்லின வராதுனால அக விசர்க்கம் ஓவா மாதிரி சாந்தோ அப்படின்னு வரும். நம்ம ஆனா சாந்தகன் தான் சொல்ல போறோம். நிஷ்டா சாந்திஹி பாராயணம், விசர்க்கத்துக்கு பிறகு பா வந்திருக்கு, அப்போ உதடு ஒட்டாத பாவாட்டு அது சொல்லணும், அல்லது விசர்க்கத்தை உச்சரிச்சு சொல்லணும். சாந்திஹி பாராயணம் ஒரு விதம், சாந்தி பாராயணம் இன்னொரு விதம். நாம இந்த ரெண்டாவது விதத்தை பயன்படுத்த போறோம். த்ரிசாமா சாமக சாமக த்ரிசாமா சாமக சாமக நிர்வாணம் பேஷஜம் பிஷக்கு பேஜஷம் பிஷக்கு மகா பேஷஜம் பிஷக்கு நிர்வாணம் பேஷஜம் பிஷக்கு சந்நியாச கிருச்சமசாந்தஹ சந்நியாச கிருச்சமசாந்தஹ சமக சொல்றது இல்லை, சேர்த்து சொல்லும்போது சம சந்நியாச கிருச்சமசாந்தஹ நிஷ்டா சாந்தி பராயணம் நிஷ்டா சாந்தி பராயணம் நிஷ்டா சாந்தி பராயணம்
நிஷ்டாதான் வேத நிஷ்டாவிலையும் வரும். பர அயனம் அதுதான் சேரும்போது பராயணம்னு மாறிடும். எப்படி ராம அயனம் ராமாயணம் மாறுதோ, உத்தர அயனம் உத்தராயணம்னு மாறுதோ, தட்சிண அயனம் தட்சிணாயணம்னு மாறுதோ, அது மாதிரி அயனம்னா வழி. ராமனுடைய வழிக்கு, ராமன் வாழ்ந்து காட்டின வழிக்கு ராமாயணம்னு பேரு. சூரியன் தெற்கு பார்த்து போறது மாதிரி தெரிகிறதுக்கு தட்சிணாயணம்னு பேரு. சூரியன் வடக்கு பார்த்து போறது மாதிரி தெரிகிறதுக்கு உத்தராயணம்னு பேரு. அதாவது தென் வழி வட வழி, தெற்கு வழி வடக்கு வழின்னு கூட தமிழ்ல சொல்லுவாங்க. பர அயனம்னா மேலான வழி. நம்ம ஜீவர்களுக்கெல்லாம் மேலான வழி யார் அப்படின்னா பகவான் தான். அதனால பராயணம். பேஷஜம் அப்படின்னா மருந்து. பிஷக் அப்படின்னா வைத்தியன். அவர் தான் மருந்தும் அவர் தான் மருத்துவனும். சம்சார நோய்க்கு அருமருந்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால பேஷஜம் மருந்தும் அவர் தான், பிஷக் வைத்தியரும் அவர் தான். த்ரிசாமா சாமக சாமக நிர்வாணம் பேஷஜம் பிஷக். நிர்வாணம் பேஷஜம் பிஷக். சந்நியாசக்ருச்சமஶாந்தஃ. சந்நியாசக்ருச்சமஶாந்தஃ. நிஷ்டாந்தி பராயணம். நிர்வாணம் பேஷஜம்பிஷக. சந்நியாச க்ருச்சமஶாந்தஃ. நிஷ்டாந்தி அடுத்தது சுப சுப அங்கஹ சாந்தி தஹ ஸ்ரேஷ்டா ஸ்ரேஷ்டா இல்ல ஸ்ரேஷ்டா ஸ்ரேஷ்டா குமுதஹ
குவல குவலேஷயக. கோஹிதஹ கோபதிஹி கோபா ரிஷப அக்ஷஹ சேரும்போது ரிஷபாக்ஷஹ குவலேஷை மன்னிக்கணும் ரிஷப் பிரியக சுபா அங்கக சேரும்போது சுபாங்கக சாந்திதக சிரஷ்டா சேரும்போது சாந்தித சிரஷ்டா விசர்க்கம் இசா மாறும். அதே மாதிரி சுபாங்கக அந்த விசர்க்கம் அடுத்தது ஷா வந்தால அது அந்த இஷா மாறிடும். சிவசகரமா சுபாங்க சாந்தி மாறும். சரஸ்வதி சகாரமா சாந்தித சிரஷ்டா மாறும். குமுதக அடுத்தது கா வந்ததுனால அது வந்து தொண்ட ஒட்டாத கா சொல்லணும். அக்கன்னா மாதிரி குமுத குவலேஷயக குமுத குவலேஷயக. அடுத்தது அடுத்தது மெல்லினம் வல்லினம் வராததுனால அது அகவிசர்க்கம் ஓவா மாறிடும். கோஹிதோ கோபதிஹி அடுத்தது வல்லின வரல அதனால அது இர்ரா மாறும். கோபதிர் கோப்தா ரிஷப அக்ஷக ரிஷபாக்ஷக மீதி அப்படியே ரிஷபாக்ஷக அக விசர்க்கம் அடுத்தது வல்லின வரதுனால ரிஷபாக்ஷோ அப்படின்னு மாறும். ரிஷப அக்ஷம் சேரும்போது ரிஷபாக்ஷம்னு மாறும். ரிஷபாரூடர் அப்படின்னு சிவனுக்கு ஒரு பேர் உண்டு, காளையில ஏறி இருக்கிறதுனால அந்த பேர். சரி இப்ப சேர்த்து படிக்கிறேன். சுபாங்க சாந்தி தஸ்ரஷ்டா சுப அங்ககனா அழகான அங்கங்களை உடையவள் உடையவர். சாந்தி தக அப்படின்னா சாந்தியை கொடுப்பவர். சிரஷ்டா அப்படின்னா சிருஷ்டிப்பவர். கர்த்தர்ல சிருஷ்டிச்சது விஷ்ணு தான் சிருஷ்டிச்சது. குவலே படுத்தவர் அப்படி சொல்லலாம். அல்ல குவலம்னா உலகம், உலகத்துல நிறைஞ்சிருக்கிற வியாபிச்சிருக்கிறவர் அப்படின்னு சொல்லலாம். கோஹிதஹ கோன்னா பசுக்கள். பொதுவா சித்தாந்தத்துல பசுக்கள்னா ஜீவர்கள்னு அர்த்தம். கோஹிதக ஜீவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர். கோபதிஹி ஜீவர்களுக்கு தலைவன். கோப்தா ஜீவர்களை காப்பாற்றுறவர். மாதிரி கண்ணு உள்ளவர். ரிஷப்ரியக ஜீவர்களான பிரியமானவர். நான் சொல்றது கேக்குதுன்னு நினைக்கிறேன். படிக்கிறேன். சுபாங்க சாந்தி தஸ்ரஷ்டா சுபாங்க சாந்தி தஸ்ரஷ்டா குமுத குவலேஷயஹ குமுத குவலேஷயஹ
कुमुद कुवलेशयः गोहितो गोपतिर्गोप्ता गोहितो गोपतिर्गोप्ता वृषभाक्षो वृषप्रियः वृषभाक्षो वृषप्रियः शुभाङ्गश्शान्दिदस्रष्टा कुमुदः कुवलेशयः गोहितो गोपतिर्गोप्ता वृषभाक्षो वृषप्रियः அடுத்தது அனிவர்த்தி நிவிருத்த ஆத்மா சங்க்ஷேப்தா க்ஷேம कृत शिवः क्षेमकृत् शिवः श्रीवत्स நான் மறுபடி சொல்றேன் ஸ்ரீவத்ஸ ஸ்ரீவத்ஸ மறுபடி சொல்றேன் ரெண்டாவது வக்ஷாஹ நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. நான் சொல்லாமல் நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. ஸ்ரீவாசக ஸ்ரீவாசக
வாசக ஸ்ரீபதிஹி ஸ்ரீபதிஹி ஸ்ரீமதாம் வரஹ ஸ்ரீமதாம் வரஹ அனர்த்தி நிவிருத்த ஆத்மா சேரும்போது நிவிருத்த ஆத்மா சம்க்ஷேப்தா க்ஷேம கிருத்து சிவக சேரும்போது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது மாதிரிதான். எத்தனை இதுல பார்த்தோம்? 62ல சந்நியாச கிருத் ஷம அங்க வந்து இத்து வந்து இச்சா மாறும். இச்சா மாறும், சாவா மாறும். அப்ப க்ஷேம கிருத் சிவக அப்படின்னு வரும். க்ஷேம கிருத் சிவக அப்படின்னு மாறிடும். அடுத்தது ஸ்ரீவத்ஸ வக்ஷாஹா, அது வந்து அந்த விசர்க்கம் அடுத்தது ஸ்ரீ வர்றதுனால ஸ்ரீவத்ஸ வக்ஷாஸ்ரீ அப்படின்னு மாறிடும். ஸ்ரீ ஸ்ரீ வக்ஷஸ்தலம்னா நெஞ்சு. கேக்குறல சிரமம் இருக்கா? கொஞ்சம் மொட்டை மாடி வரல. நீங்க இப்ப நீங்க தெரியுறீங்க. கொஞ்சம் இடமா மொட்டை மாடி போய் பாக்கட்டா? பேசுறது கேக்குதா? பேசுங்க. கேக்குதா? கேக்குதா? உங்களுக்கு கேக்கலையோ? நீங்க பேசுறது கேக்குது. நீங்க பேசுறது கேக்குது. அப்படி இருங்க சாமி, உங்க ஆடியோ கிடைக்கல. நீங்க அப்படியே இருங்க, நம் மொட்டை மாடி போய் கிடைக்கலையே. நான் பேசுறது கேக்குதா? கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? நான் பேசுற கேக்குதா? கேக்குது சாமிஜி, கொஞ்சம் கேக்குது. சரி, லேசா கேக்குது. அப்படியா? ஆமா சாமி, சுத்தமா இல்ல, லேசா கேக்குது. அந்த ஸ்பீக்கர் போட்டிருந்தீங்களோ அப்ப கேட்டுச்சு. சரி, நான் இப்போ கேக்கல. ஸ்ரீபதிஹி கேக்குதா? ஸ்ரீபதிஹி
என்னுடைய தம்பி பேசுங்க. கேக்கலையா தம்பி? நாங்களும் பேசிட்டு பாக்குறோம். நான் பேசுறது கேக்குதா? நீங்க பேசுற என்ன கேட்டுட்டே தான் இருக்கு. ஹரியோம். ஹரியோம். நான் பேசுறது கேக்குதா? போன்ல ஏதாவது கேக்குதா? எனக்கு தெரியல, ஒரு போன் வந்தது அதனால சவுண்ட் இல்ல. நீங்க ஒரு தடவை வெளிய போயிட்டு உள்ள வரணும். எனக்கு நீங்க பேசுறது கேட்டுட்டு தான் இருக்கு. ஆமா, நல்லாவே கேட்டுட்டு இருக்கு. ஒரு தடவை வெளியே போயிட்டு உள்ள வாங்க. சிவப்பு பட்டன இது பண்ணீங்கன்னா வெளியே போயிருவீங்க, திருப்பி ஜாயின் கொடுங்க. ஆவாஜ் நெய் போஞ்சுரா விஷ்ணு சாஸ்திரம்னா முடிக்கிற நேரம் தான், அதனால முடிக்கிற நேரம் தான், அதனாலதான் இது பண்ணுறேன். வெளிய போயிட்டு உள்ள வர முடியுதா? ஆமா கேக்குது என்ன? சரி, நான் போய் அத கிளாஸ் எடுக்கிறேன். நீங்க பேசுங்க, உங்க மைக்க ஆன் பண்ணிக்கிங்க, வீடியோவையும் ஆன் பண்ணிக்கிங்க, இல்ல ஆன் பண்ணட்டாலும் பரவாயில்ல. உங்களுக்கு டவர் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா மைக் ஆன் பண்ணிக்கங்க. ஆன் பண்ணியாச்சு தம்பி. இப்ப கேக்குது எனக்கு. ஸ்ரீபதிஹி ஸ்ரீமதாம் வரஹ சேர்த்து படிக்கிறேன். அந்த அதுல வந்து எப்படி என்னென்ன மாற்றம் வரும்னு சொல்றேன். அது சொல்லிட்டு இருக்கும் போது இந்த இடத்துல சிக்கல் வந்து நினைக்கிறேன். ஸ்ரீவத்ஸ வக்ஷாஹா, அது வந்து அடுத்தது ஸ்ரீ வாரதுனால ஸ்ரீவத்ஸ வக்ஷா ஸ்ரீவாசக அப்படின்னு வந்துடும். ஸ்ரீவாசக அது இல்லாம மூச்சு விட போறோம், அதனால விசர்க்கம் சொல்ல போறோம். இல்லைன்னா ஸ்ரீவத் ஸ்ரீவாச ஸ்ரீபதி, அது விசர்க்கம் இசா மாறும். ஸ்ரீபதிஹி அடுத்தது ஸ்ரீ வாரதுனால ஸ்ரீபதி ஸ்ரீமதாம் வரஹ அப்படின்னு மாறும். ஒரு நிமிஷம். அப்போ சேர்த்து படிக்கும்போது அனிவர்த்தி நிவிருத்தாத்மா அனிவர்த்தி நிவிருத்தாத்மா
அனிவர்த்தீனு விருத்தாத்மா சம்க்ஷேப்தா க்ஷேம க்ருத் சிவஹ சம்க்ஷேப்தா க்ஷேம க்ருத் சிவஹ ஸ்ரீவத்ஸவக்ஷாஸ்ரீவாஸஹ ஸ்ரீவத்ஸவக்ஷாஸ்ரீவாஸஹ ஸ்ரீபதி ஸ்ரீமதாம்பரஹ ஸ்ரீபதி ஸ்ரீமதாம்பரஹ ஸ்ரீபதி ஸ்ரீமதாம்பரஹ நிவர்த்தி அப்படின்னா திருப்பி வர்றது, அனிவர்த்தினா திருப்பி வர்றது கிடையாது. நமக்கு எல்லாம் போறது திருப்பி வர்றதெல்லாம் உண்டு, அவருக்கு அதெல்லாம் கிடையாது. நிவிருத்த ஆத்மா, அவருக்கு வந்து கஷ்ட நஷ்டம் இதுல எல்லாத்துலயும் அவரு விடுபட்டவர். சம்க்ஷேப்தா க்ஷேம கிருத்து, க்ஷேமத்தை செய்யக்கூடியவர். க்ஷேம கிருத்து சிவக, மங்களத்தை தரக்கூடியவர். பாருங்க, விஷ்ணுவுக்கு பேரு சிவன். நம்ம ஆசாமிகள் சிவனும் அறியும் சிவனும் ஒண்ணு அறியாத வாயில மண்ணுங்கிறது மாதிரி இங்கிட்டு குடுமையை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல சிவனு விஷ்ணுக்கு ஒரு பேராட்டு வருது, சிவக. அவர் தான் சிவனும், சிவனும் விஷ்ணுவும் வேற இல்ல. ஸ்ரீவத்ஸ வக்ஷக, ஸ்ரீவத்சம்னா அந்த மச்சம், வக்ஷம்னா நெஞ்சு, நெஞ்சுல அந்த ஸ்ரீவத்சங்கிற மச்சம் இருக்கிறவர். ஸ்ரீவாசக, ஸ்ரீனா தேவி திருமகள் லக்ஷ்மி. ஸ்ரீவாசக லக்ஷ்மி தன்னோட வசிக்கக்கூடியவர். ஸ்ரீபதிகி லக்ஷ்மியினுடைய கணவர். ஸ்ரீமதாம் வரக, செல்வம் இருக்கிறவங்கள் எல்லாம் இந்திரன் சந்திரன் குபேரன் எல்லார விட தலை சிறந்தவர். திருப்பதி பாலாஜி அப்படித்தானே சொல்லுவாங்க, அது மாதிரி. அனிவர்த்தி நிவிருத்தாத்மா சம்க்ஷேப்தா க்ஷேம க்ருத் சிவஹ ஸ்ரீவத்ஸவக்ஷா ஸ்ரீவாஸஹ ஸ்ரீபதி ஸ்ரீமதாம்பரஹ அடுத்த ஸ்லோகம் இந்த ஒன்றையும் படிச்சு முடிச்சு நிறுத்திக்குவோம். ஸ்ரீதஹ ஸ்ரீஷஹ ஸ்ரீஷஹ ஸ்ரீநிவாசஹ ஸ்ரீநிவாசஹ ஸ்ரீநிதிஹி ஸ்ரீநிதிஹி ஸ்ரீவிபாவனஹ ஸ்ரீவிபாவனஹ ஸ்ரீதரஹ ஸ்ரீகரஹ ஸ்ரீகரஹ ஶ்ரேயஹ ஶ்ரேயஹ ஸ்ரீமான் ஸ்ரீமான் லோகத்ரய லோகத்ரய ஆஶ்ரயஹ ஆஶ்ரயஹ ஸ்ரீ தஹ அப்படின்னா ஸ்ரீ செல்வத்தை லக்ஷ்மியை தரக்கூடியவர். ஸ்ரீ தஹ ஸ்ரீ ஈஷக லக்ஷ்மிக்கு ஈசன் தலைவன். ஸ்ரீ ஈஷக சேரும்போது ஸ்ரீஷகன் மாறிடும். ஸ்ரீ நிவாசக லக்ஷ்மி வசி எங்க நிவாசி நிவசிக்கிறாளோ வசிக்கிறாளோ அவர் ஸ்ரீ நிவாசக.
ஸ்ரீ நிதிஹி, லக்ஷ்மியே செல்வமாக வச்சிருக்கிறவர். ஸ்ரீ விபாவனக, ஸ்ரீ தரக, லக்ஷ்மியை தரித்தவர். ஸ்ரீ கரக, லக்ஷ்மியை செய்யக்கூடியவர், செல்வத்தை தரக்கூடியவர். ஸ்ரேயக, உயர்ந்தவர். ஸ்ரீமான், கனம்புரிந்தியவர், மாண்பு மிக்கவர். லோகத்ரய ஆசிரயக, மூணு லோக்கமும் ஆசிரியக்கூடியவர். இது சும்மா லேச ஒரு அர்த்தம் சொன்னேன். சரி, அந்த சந்திக்குள்ள போவோம். ஸ்ரீதக விசர்க்கம், அடுத்தது ஸ்ரீ வர்றதுனால ஸ்ரீத ஸ்ரீஷ அப்படின்னு மாறிடும். ஸ்ரீஷக, அடுத்தது ஸ்ரீ வர்றதுனால ஸ்ரீஷ ஸ்ரீநிவாசக அப்படின்னு வரும். அடுத்தது ஸ்ரீ வர்றதுனால ஸ்ரீநிவாச ஸ்ரீநிதி வரணும். நம்ம அந்த இடத்துல மூச்சு விடுறதுனால ஸ்ரீநிவாசகன்னு சொல்ல போறோம். ஸ்ரீநிதிஹி, ஸ்ரீ வர்றதுனால ஸ்ரீநிதி ஸ்ரீ அப்படின்னு மாறிடும். ஸ்ரீதரக, ஸ்ரீ வர்றதுனால ஸ்ரீதர ஸ்ரீ அப்படின்னு வந்துடும். ஸ்ரீகரக, ஸ்ரே வர்றதுனால ஸ்ரீகர ஸ்ரேயக அப்படின்னு வரும். ஸ்ரேயக, ஸ்ரீ வர்றதுனால ஸ்ரேய ஸ்ரீன்னு வரணும். ஆனால் நம்ம தரத்துல மூச்சு விடுறதுனால ஸ்ரேயகன்னு சொல்ல போறோம். ஸ்ரீமான் லோக சேரும்போது ஸ்ரீமான் லோக, அந்த மூக்கால இல்லு சொல்லணும். இந்த இன்னு இல்லா மாதிரி அந்த இல்லு மூக்கால சொல்றதா மாதிரி ஸ்ரீமான் லோக அப்படின்னு மாறிடும். லோகத்ரய ஆசிரயக சேரும்போது லோகத்ரயாசிரயக. ஸ்ரீத ஸ்ரீஷ ஸ்ரீநிவாசக, ஸ்ரீத ஸ்ரீஷ ஸ்ரீநிவாசக, ஸ்ரீநிதி ஸ்ரீ விபாவனஹ, ஸ்ரீதர ஸ்ரீ கர ஸ்ரீத ஸ்ரீஷ ஸ்ரீநிவாச,
ॐ स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्ताम् न्यायेन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम् लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। हरिः ओम् तत्सत्। सर्वं ब्रह्मार्पणमस्तु। श्रीकृष्णार्पणमस्तु। ஒரு நிமிஷம்.